புரட்டாசி மாதம் அம்மனை கும்பிட்டால் எல்லா வாழ்வும் கிடைக்கும். அதில் மூன்று நாட்கள் சரஸ்வதி துர்க்கை அம்மன் ஒன்பது நாளும் கும்பிட்டால் நமக்கு எல்லா பக்தியும் தருவார். அம்மனால் நமக்கு எல்லா வாழ்வும் கிடைக்கும். அதாவது அரக்கன் வந்து நம்ம கும்பிடுறதுனால ஒன்பது நாள் அரக்கன் வந்து மக்களை துன்புறுத்துறதுனால அவர் வந்து பிரம்மன் வந்து அவரை கொன்று நமக்கு ஒன்பது நாளும் ஒரு நல்ல வாழ்வை தந்து இந்த மாதிரி புரட்டாசி மாதம் ஒன்பது கொலுவை வச்சு நமக்கு நல்ல நன்மையை தந்துடுறார். இந்த கோயிலை இதுக்கு நல்ல விதமாக சிறப்பித்து அம்மன் நல்ல அருள் புரிகிறார். புதுப்பிச்சதுனால அம்மனுடைய இது எல்லாருக்கும் நல்ல பலன் கிடைக்கும். டெய்லி வர்றதுனா வாரத்தில் ஒரு நாள் வருவோம், டெய்லி வர்றதில்ல, எப்போ வருவோம். ஆனால் அம்மா நல்ல அருள் புரிவார். நல்ல பக்தி உள்ள அம்மா கோயிலுக்கு வந்தாலே நல்ல மனசு திருப்தியா இருக்கும். இந்த அம்மன் ரொம்ப சக்தி உள்ளவங்க. நான் எனக்கு 40 வயசு ஆகுது. நான் சின்ன வயசுல இருந்தே இந்த கோயில் கட்டி முடிக்கிறது கொஞ்சம் ரொம்ப லேட் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 வருஷமா அப்படியே இருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளவு வருஷம் கழிச்சு இது அழகா கட்டி முடிச்சிருக்காங்க. இது ரொம்ப அமைப்பா இருக்காங்க. இதுல ரொம்ப சக்தி இருக்குது. நேத்து கூட நான் வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய விஷயத்துக்கு வந்து இந்த அம்மா கிட்ட கண்ணீரோட வந்து உட்கார்ந்தேன். ஆனா அது எனக்கு விடியறதுக்குள்ள அந்த விஷயம் வந்து கிளியர் ஆகும்னு நினைச்சு கூட பாக்கல. அதோட சக்தியை நான் என்னன்னு சொல்றதுன்னே தெரியல. ரொம்ப அற்புதமானவங்க. எல்லாரும் வாங்க இந்த கோயில பாக்கலாம். இந்த அம்மா ரொம்ப அமைப்பு நல்லா இருக்கு, இதோட சக்தியும் நல்லா இருக்கு. இத கட்டி கொடுத்த நிர்வாகிகளுக்கு நன்றி தான் சொல்லணும், வேற எதுவும் எனக்கு சொல்றதுக்கு இல்ல. ஏன்னா அதான் நான் நேத்து ஒரு உயிர் போற சூழ்நிலை, மானமும் உயிரும் போற சூழ்நிலை, இக்கட்டான சூழ்நிலை வந்து இங்க உட்கார்ந்தேன், கண்ணீரோட உட்கார்ந்தேன். என்னோட கண்ணீரை விடியறதுக்குள்ள அவங்க தீர்த்து வைப்பாங்கன்னு நினைச்சு கூட பாக்கல. அதுக்கான வாய்ப்பு இந்த அம்மா ஈஸியா தந்து கொடுத்தாங்க. அதனாலதான் காலையிலேயே வந்திருக்கேன். பிரவேசம் செய்தாயோ நாகாத்தா அரடியம்மா சோழப்புற நாகா.
அத்தம்மா, அரடியம்மா, கிருஷ்ணபுர நாகத்தம்மா, அரடியம்மா, சோழபுர நாகத்தம்மா, அரடியம்மா, கிருஷ்ணபுர நாகத்தம்மா. புத்தினில குடியிருந்த நாகாத்தா, என குத்தம் இங்கு கண்டாயோ நாகாத்தா, புத்தினில குடியிருந்த நாகாத்தா, என குத்தம் இங்கு கண்டாயோ நாகாத்தா. என் பேர் பார்த்திபன். இந்த ஆலயத்தின் பேர் வந்து ஸ்ரீ கங்கம்மன் ஆலயம். இதோட வரலாறு பார்த்திங்கன்னா, நான் அதை வந்து அஞ்சாவது தலைமுறையாக இந்த கோவிலை வந்து நிறைவேற்றி வந்துட்டுருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1931 தான் முதல்ல முதல்ல வந்து அந்த மூணு செங்கல்லால் கல்லை வச்சு அதை வழிபட்டு வந்திருந்தார். அது யார் வழிபட்டு வந்திருந்தார்னா, திரு இவர் சில பேரும் வந்து திரு முருகேச நாயக்கர், இவருடைய தகப்பனாராகிய திரு கந்தசாமி நாயக்கர் தான் வந்து முதல்ல முதல்ல வந்து அந்த கல்லை வச்சு அதை வழிபட்டு இருந்தார். அது 1931. ஸோ அதன் அப்புறம் 35 பார்த்தீங்கன்னா வந்து இந்த செங்கல்லாம் ரொம்ப சேதம் அடைஞ்சதுனால, சாமியோட கல் சேதம் அடைஞ்சதுனால, ஸோ இதில் வந்து நாலு கால மண்டபம் மாதிரி செஞ்சு அதை வந்து வழிபட்டு வந்தார். நாலு கால மண்டபம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 1, 2, 3, 4 கால் மண்டபம். ஸோ இந்த நாலு கால் மண்டபத்தில் தான் வந்து அதே கல்லை வச்சுக்கிட்டு வந்து பிரதிஷ்டை பண்ணி அதில் வழிபட்டு வந்திருந்தாங்க. ஸோ தென் அது ஒரு அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா வந்து, சரி செங்கல்ல வச்சு வழிபடுறதோட நம்ம சிலையை செஞ்சு வைக்கலாமே சொல்லிட்டு, அவர் தகப்பனா கந்தசாமி நாயக்கரோட உதவியோடு இவர் என்ன பண்ணார், கருங்கல் எல்லாம் வந்து சிலையை வச்சு ஃபஸ்ட்டு பிரதிஷ்டை பண்ணார். அந்த பிரதிஷ்டை பண்ணது இடம் வருஷம் வந்து 1936. ஆமாம், அந்த வருஷத்தில் முதல் முதல்ல கும்பாபிஷேகம் பண்ணது. ஸோ அந்த சிலையை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உள்ளே இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த சிலையை உருவான வருஷம் வந்து 1936. ஆனால் கோவில் பார்த்தீங்கன்னா 1931 வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. 1931 கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 1936 கருங்கல் பண்ணி அதான் முதல் வருஷம் கும்பாபிஷேகம் பண்ணது. ஸோ அப்போது இது வந்து நாலு கால மண்டபம், நாலு கால மண்டபம் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அப்போது பெருசாக எதுவும் இல்லாமல் அந்த நாலு கால மண்டபத்திலே அம்பாலை வச்சு கும்பாபிஷேகம் பண்ணியிருந்தாங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கட்டடம், செங்கல் கட்டடம்லாம் இருந்தது, அது ரொம்ப சேதம் பண்ணி மழை பட்டினா, சரி முருகேசன் என்ன பண்ணா, நம்ம மொத்தமே அதை வந்து அதை வந்து கருங்கல் மண்டபத்தில் கட்டலாம் சொல்லிட்டு நம்ம பண்ணிட்டாருன்னா, வந்து உள்ள பின்னாடி ரெண்டு வேப்ப மரம் இருக்கு. அந்த வேப்ப மரத்தில் வயசு பார்த்தா இப்போ சராசரி எனக்கு தெரிஞ்ச 100-120 வருஷத்துக்கு மேலே தான் இருக்கும். ஆமாம், ஸோ இந்த கோவிலோட முதல் முதல்ல ஃபார்ம் ஆனது அந்த வேப்ப மரம் தான். ஸோ அந்த வேப்ப மரத்துக்கு வந்து தான் வழிபட்டு வந்தாங்க. ஸோ அந்த 1959 வந்து ஃபுல் கருங்கல் கட்டடமே கட்ட ஆரம்பிச்சார். யார், இவர் தான் வந்து முருகேச நாயக்கர். ஸோ இவர், ஆமாம், இவர் ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபட்டதுனால சரி சொல்லிட்டு அவர் சிலையை அவரே செஞ்சுட்டு அவரே கோயிலில் வந்து பிரிஷ்டப் பண்ணிட்டார் அப்போ அதே வருஷத்துலேயே. ஸோ 1959 தான் வந்து இந்த ஃபுல்லாக அதை வந்து கருங்கல் மண்டபம் ஆச்சு. அதில் பார்த்தா பாதி கருங்கல் இருக்கும், பாதி பார்த்தா செங்கல் கட்டிருக்கோம். செங்கல் வந்து ஓடு மாதிரி போட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரி பண்ணியிருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா, 1960 பார்த்தீங்கன்னா, சரி எல்லா கோயிலும் நவகிரகங்கள் இருக்கணும். ஸோ நவகிரகங்கள் இல்லாமல் இருந்தாலும் வந்து 1960 பார்த்தீங்கன்னா நவகிரகங்கள் சிலையை அவரே வந்து எல்லாமே கல்லாக வாங்கி இங்கே வந்து கல்லை செதுக்கி இதை பரிசு பண்ணது. இதோட இந்த நவகிரகத்தோட செல்ல பார்த்தா எல்லாமே வந்து 1.5 1.5 இருக்கும், 1.5 இருக்கும். பட் எல்லா கோயிலும் நீங்கள் இப்போ இருக்கிற கோயிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே வந்து ஒரு 9 அங்கலம் 1 அடி அவ்வளோதான் இருக்கும், சின்னதாக தான் இருக்கும். அவர் என்ன எல்லாமே பார்க்குறது பெருசாக இருக்கும். ஒவ்வொரு சிலையை நீங்கள் பார்த்தீங்கனாலே எல்லாமே வந்து நல்லா அகலமாகவும் நல்லா ஹைட்டோட இருக்கிறது. ஸோ இது அவர் வந்து 1960 செஞ்சார். தென் அதுக்கப்புறம் வந்து எல்லாமே கோவிலுக்கு கொண்டு வரும்போது அம்பாள் வீதி வரணும்னு இருக்கும். ஸோ அதுக்கு வந்து 50 சிலையினால வந்து பரசக்தி விநாயகரும் ஸ்ரீ கங்கை மணியும் செஞ்சார். அது எப்போனா 1961. ஆமாம், அப்போ செஞ்ச உடனே தனி அப்போ ஒன்று கும்பாபிஷேகம் பண்ணணும்னு சொல்ல, அப்போ ரெண்டாவது கும்பாபிஷேகம் இந்த கோயில் ஆரம்பித்து 1961 வந்து கும்பாபிஷேகம் பண்ணி அன்னைக்கு சாயங்காலமே வந்து சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அது வந்து வீதி உலா பண்ணார். ஸோ 1961 அப்புறம் அதுக்கப்புறம் அது என்ன காரணத்தாலே தெரியல அந்த கோயில் அப்படியே தான் இருந்து இருந்துட்டுருக்கு. ஸோ ஆமாம், ஸோ முருகேஸ் அது ஆக்சுவலாக வந்து நான் எனக்கு இந்த கோவில் எப்படி ஈடுபடணும்னா, எங்கள் தாத்தா மூலியமாக சின்ன வயசுலேருந்தே எப்போ வந்தால் என்னை கூப்பிட்டு வந்துடுவார். அப்போது அவருடைய ஸ்பெஷல் என்ன வந்து அன்னதானம் பண்ணுவார், ப்ளஸ் வந்து ஏழை பிச்சைக்காரங்களுக்கு அந்த காலத்தில் வந்து 5 பைசா 10 பைசா போடுவார். அது போடுறது என்ன வந்து ஹெல்ப் கூட்டினு வருவார், கூட்டினு வந்து, ஏன்னா அவர் அப்போது அவர் வயசு வந்து 75 வயசு. ஸோ நான் 4 வருஷம் அவர் கூட இருந்ததுனால எனக்கு இந்த கோவிலில் ஒரு ஈடுபாடு வந்து
நான் தான் வந்து பிச்சைக்காரன் கோயில் வெளில நிற்பாங்க. நான் போயிட்டு வந்தால் அஞ்சு அஞ்சு பைசா பத்து பேர் இல்லை, ஒருத்தர் வந்தால் அஞ்சு பைசா, ரெண்டு பேர் வந்தால் பத்து பைசா, அந்த மாதிரி கணக்கு போட்டு நான் தான் போட்டுன்னு வருவோம். அது ஞாயிற்றுக்கு ஞாயிற்றுக்கு அது பழக்கமாயிருது. ஸோ 1984 அக்டோபர் 15 அவர் காலமானார். ஆமாம், எங்கள் தாத்தா காலமானார். அப்புறம் அவருடைய மகன் எங்கள் அப்பா திரு ஹரிகிருஷ்ண நாயக்கர், அவர் கோவிலை விட அவங்க அப்பா அம்மா பிடிக்கும், ஆனால் அவர் ஆன்மீகத்தில் அவ்வளோ ஈடுபாடு இல்லைன்றனால ஸோ அப்பாவோட ஆசைக்கு ஏற்ற மாதிரி அந்த கோயிலை அப்படியே அவர் என்ன செஞ்சிருந்தா அதை அப்படியே அவர் ஃபாலோ பண்ணிட்டு வந்தார். சரி, எல்லா வருஷம் சித்ரா பௌர்ணமியே அப்போ திருவிழா பண்ணுவார். அப்புறம் மாதம் தோற பார்த்தா அது வெள்ளிக்கும் வெள்ளிக்கும் விஷய பூஜை நடக்கும். தென் அதுக்கப்புறம் மார்கழி மாதம் 30 நாள் வந்து காலையில் 4 மணிக்கு அபிஷேகம் நடக்கும். அப்புறம் 5 மணிக்கு தீபாவளி நடக்கும். அப்புறம் சித்ரா பௌர்ணமியில் இது நடக்கும், உற்சவம் நடக்கும். ஸோ இதுதான் வந்து எங்கள் அப்பாவாக திரு ஹரிகிருஷ்ணக்காராக பண்ணியிருந்தார். ஸோ அப்போது எல்லோருடைய அப்போ எனக்கு வயசு பார்த்திங்கன்னா வந்து 26-27 வயசில் பார்த்தீங்கன்னா சில பேர் நிறைய கமெண்ட்டு, இந்த கோயில் இன்னும் வந்து அப்படியே இருக்குது, இன்னும் வந்து கோயில் உருவமாக இல்லையே அப்படின்ட்டு. ஸோ அந்த பட்சத்தில் வந்து எங்கள் அப்பா வந்து 2009 மாதம் மே 30 காலமானார். ஸோ அவர் காலத்துக்கு அப்புறம் திருப்பியும் என் கட்டுப்பாட்டில் கோயில் தர்மகர்த்தா ஆகிறேன் நான். இது எப்படின்னா இது பரம்பரை தர்மகர்த்தா, ஃபஸ்ட்டு கந்தசாமி நாயக்கர், அப்புறம் முருகேஸ் நாயக்கர் பரம்பரை, அப்புறம் ஹரிகேஷ் நாயக்கர், இப்போ நான் தர்மகர்த்தா ஆகிறேன். ஸோ என் காலகட்டத்தில் திருப்பி அதே மாதிரி கோயில் இருக்கக்கூடாது, ஏன்னா இப்போ எங்கள் அப்பா மீது என்னால் எதுவும் செய்ய முடியாது, ஏன்னா அவர் தர்மகர்த்தா இருக்கும்போது அவர் என்ன தோணுதா செய்வார். ஸோ என் கட்டுப்பாட்டில் வந்ததுக்கப்புறம் சரி இந்த கோயில் சரி நமக்கு நல்லா அப்படியே பண்ணணும் அந்த பட்சத்தில், அப்போ தான் வந்து சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்போ ஆரம்பித்தோம். அப்போலாம் கொஞ்சமாக அந்த விளக்கு போகிற பௌர்ணமி பௌர்ணமி பூஜை பண்ண ஆரம்பித்தோம், ஏன்னா மக்கள் வெளில வரணும் அப்படின்ட்டு. அப்புறம் அந்த பௌர்ணமி வெள்ளிக்கிழமை அன்னதானம் போட ஆரம்பித்தோம். ஸோ அன்னதானம் போட ஆரம்பிச்சுன்னா கூட்டம் அதிகமாக வர ஆரம்பிச்சிது. சரி அதுக்கப்புறம் யோசிச்சு சரி இது இன்னும் நல்லா பண்ண என்ன சொல்லிட்டு தான் வந்து அப்போது வந்து 1915-16 தான் வந்து இந்த உற்சவ இதோ ஸ்டாப் பண்ணோம். அது திருவிழா பண்ணாமல் சரி மற்ற கோயில் விசேஷம்லாம் வந்து பண்ணட்டும் சொல்லிட்டு அது பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் மேலே அந்த சதை விலைகள்லாம் எல்லாம் பண்ணோம். அப்போது 19 வரைக்கும் வந்து கோயில் உற்சவம் நடக்கல, ஆனால் பூஜைகள் டெய்லி நடக்கும். ஆமாம், சராசரி வெள்ளிக்கிழமை தவிர பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் வருவாங்க. ஸோ வெள்ளிக்கிழமை மட்டும் ஸ்பெஷலாக பார்த்து 300-500 பேர் கிட்ட வருவாங்க. ஆமாம், ஸோ இப்போ வந்து கும்பாபிஷேகம் அப்புறம் வந்து காலையில் வந்து 6-11 சாயங்காலம் 4 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் தந்துருக்கிற மாதிரி. ஸோ ஸோ அதுவும் நம்ம இப்போ அந்த ஐயர்லாம் பார்த்தா சில பேர் வந்து வந்து வந்துட்டு உடனே போயிடுவாங்க. ஸோ இங்கேயே ஒரு நாள் பர்மனெண்டாக இருக்கணும் பட்சத்தில் அவங்களுக்கு வீடு தங்க இடம் கொடுத்து சாப்பாடு கொடுத்து தங்க வச்சுருக்கோம். ஸோ அதனால் அவருக்கு டைம் ஃபாலோ பண்ணுறாரு. ஸோ இது வரைக்கும் ஒன்றும் எங்களுக்கு கஷ்டம் கொடுக்கல, சிறப்பாக செய்கிறாரு. நம்ம இடம் வந்து கோடம்பாக்கம் சூளைமேடு வன்னியத்தூரில் இருக்குது. ஒன்று ட்ரெயினில் வர மாதிரி கோடம்பாக்கம் இறங்கி அங்கேருந்து சூளைமேடு வன்னியத்தூரை கிட்ட சொல்லிடுவாங்க, இல்லை பஸ்ஸில் வர மாதிரி லிபர்ட்டி பவர் ஹவுஸ் ரெண்டு இருக்குது. ஸோ ரெண்டுத்தில் இறங்கி அங்கே பஸ்ஸில் இருந்தும் வரோம், நடந்து வரலாம். இது தெரு பேர் வன்னியர்த்தர், சூளைமேடு வன்னியத்தர் சொல்லுவாங்க. ஏன்னா வன்னியத்தூர்ல 2-3 வன்னியத்தர் இருக்கு. நம்ம கோயில் பேர் ஸ்ரீ கங்கைமன் ஆலயம். நின்றாய் சீற்றம் எடுத்து நின்றாய் வேப்பம் மரத்தடியில் நாகாத்தா.